ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸைஸ் நம்பர் 5.2 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலா. ஸோ ஃபோக்கை கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2,0 அண்டு எசன்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஹைபர்போலாவோட ஜென்ரல் ஈக்குவேஷன் தெரியும். ஹைபர்போலா ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது எக்ஸில் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யில் ஜீரோ வருது. ஸோ இதோட மெயின் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், மெயின் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இப்படி இருந்ததுன்னா ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலா. நம்மளுக்கு தெரியும் ஹைபர்போலாவில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் நடுவில் மைனஸ் வரும். ஸோ சப்போஸ் நம்மளுக்கு இப்படி இருந்ததுன்னா அப்போது ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இடம் மாதிரி வரும். ஓகே, இப்போது நம்ம ஜென்ரல் ஃபோக்கையோட இதோட ஜென்ரல் ஃபோக்கையோட கம்பேர் பண்ணலாம். ஜென்ரல் ஃபோக்கையோட கம்பேர் பண்ணால் தான் நமக்கு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியும். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இதே ஈக்குவேஷனில் போட்டோம்னா ஆன்சர் முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபோக்கை நம்மளுக்கு எப்படி இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் AE,0 இதுதான் ஜென்ரல் ஃபோக்கையோட ஃபார்மட். ஸோ அப்போது ஏஇ அப்படின்ற இடத்துல இங்கே இந்த ஈக்குவேஷனில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இருக்குது. கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணும்போது இதையும் இதையும் கம்பேர் பண்ணோம்னா ஏஇயோட வேல்யூ 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அடுத்து தான் நெக்ஸ்ட்டு ஈயோட வேல்யூ 3/2. நம்ம ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈயோட வேல்யூ 3/2 கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈ ஈக்குவல் டு 3/2, இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏ இன்ட்டு 3/2 ஈக்குவல் டு 2. இதை இந்த பக்கத்தில் க்ராஸில் மல்டிபிள் பண்ணிக்கலாம், 2 × 2 = 4, கீழே 3 போயிடும். அப்போது ஏ ஈக்குவல் டு 4/3 கிடைக்கும். ஏவோட வேல்யூ 4/3 அப்படின்னா ஏ ஸ்கொயரோட வேல்யூ இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸோ ஸ்கொயர் பண்ணோம்னா 16/9. ஸோ ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறோம், 16/9. ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது நம்மளுக்கே தெரியும். என்ன ஃபார்முலானா, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் ஏஇயோட வேல்யூ 2, அப்போ ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயரோட வேல்யூ 2 ஸ்கொயர் பண்ணி எழுதணும், 4 மைனஸ் ஏ ஸ்கொயரோட வேல்யூ 16/9. அடுத்ததான் நெக்ஸ்ட்டு க்ராஸில் மல்டிபிள் பண்ணலாம், 9 × 4 = 36. 36 16 போச்சுன்னா 20/9. ஸோ பி ஸ்கொயரோட வேல்யூ 20/9 அண்ட் ஏ ஸ்கொயரோட வேல்யூ 16/9. இது ரெண்டுத்தோட வேல்யூஸையும் கொண்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஒன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ தேர் ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலா வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயரோட வேல்யூ 16/9, அதே மாதிரி மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 20/9, பி ஸ்கொயரோட வேல்யூ 20/9. இதை இப்படியேவும் விட்டுடலாம், இல்லை அப்படின்னா இதை ரெசிப்ரோக்கல் பண்ணியும் மாற்றி எழுதலாம். ரெசிப்ரோக்கல் பண்ணி மாற்றி எழுதுனா நம்மளுக்கு ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் இந்த 9 மேலே எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் வந்துடும், டிவைடட் பை கீழே 16 மைனஸ், அதே மாதிரி இந்த 9 மேலே போச்சுனாக்கா 9 ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 20 ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும், ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலா. இதில் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரோட வேல்யூஸை போட்டு ஆன்சர் என்னன்றதை கண்டுபிடிச்சி எழுதணும், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.